வணக்க நண்பர்களே நான் தான் அவங்க பிரபின் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க இதில் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேருக்கு அவங்களுடைய அமௌண்ட் இன்னும் வராமல் இருக்குது ஸோ அவங்களுடைய விண்ணப்பத்தின் ஸ்டேட்டஸை செக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஸோ ஆகுது உங்களுடைய விண்ணப்பம் பரிசு உள்ளது கள ஆய்வில் உள்ளது இந்த மாதிரி தான் ஸோ ஆகுது இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை போட்டு அவங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை செக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஸோ ஆகுது உங்களுடைய தகவல் எங்களுடைய தரவுகளில் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சோ ஆகுது இந்த மாதிரி இருக்கவங்க என்ன ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க சொன்னது இதுதான் அது என்னது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ அதனால இந்த வீடியோ நீங்கள் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணிருவாங்க இவ்வளவு நிறைய பேருடைய விண்ணப்பம் இன்னும் நிராகரிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருடைய விண்ணப்பத்தை ஆன்லைனில் செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் தாங்களின் விண்ணப்பம் பரிசீலனை உள்ளது கல ஆய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் சொல்லிட்டு ஷோ ஆகுது ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகுறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ உங்களுக்கு மேல்முறையீடு பண்ண முடியாது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலனை உள்ளதுன்னு சொல்லிட்டு தான் ஷோ அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளதுன்னு ஷோ ஆகும் அந்த மாதிரி ஷோ ஆகுறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது என்ன ரீசனுக்கு என்ன காரணத்தினால அவங்களுடைய நிராகரிக்கப்பட்டுள்ளது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேருக்கு நாலு சக்கர வாகன ஒரு சில பேருக்கு உங்களுடைய ஆண்டு வருமானம் அதிகமாக இருக்குன்னு ஒரு சில பேருக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஓய்வூதியம் வாங்கியாங்கன்னு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணம் அதில் குறிப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி குறிப்பிட்டவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இசேவை மையத்தில் போய் டைரெக்டாக போய் மேல்முறையீடு பண்ணியதாக இருக்கணும் ஸோ நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பத்தில் உள்ள அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க ஸோ நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் தவறாக இருக்க பட்ஜெட்டில் உங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிச்சிருப்பாங்க ஸோ அதனால் சொன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்வதில் தங்களுடைய விண்ணப்பம் கலாய்வு பரிசீலனை உள்ளவங்க பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் செல் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஹெல்ப்லைன் கால் பண்ணி கேட்டபோது இருந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டபுள் ஒன் டபுள் ஜீரோ கால் பண்ணி கேட்டால் உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலனை உள்ளது கல ஆய்வு செய்யப்படும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் மேல்முறையீடு பண்ண முடியாது நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆங்குனா ஸோ உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெரிஃபை பண்ண பண்ணுவாங்க பண்ணின பிறகு தான் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளதா நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு ஸோ ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும் அக்டோபர் பதினாலாம் தேதிக்கு உள்ளால் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளதா நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லுவாங்க ஸோ ஏற்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தற்சமையாக ஆல்ரெடி ஃபஸ்ட்டு தவணை தொகை வாங்கினவங்க பார்த்திங்கன்னா ரெண்டாவது தவணையான தொகையானது அக்டோபர் பதினஞ்சில் செலுத்தப்படும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே டேட்டில் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டு செலுத்திடுவாங்க நிராகரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பார்த்தா எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு செலுத்த மாட்டாங்க இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கச்சோன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது பார்த்துங்க அதில் பார்த்துட்டு அவங்களுடைய ரேசன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க தங்களின் குடும்ப அட்டையம் எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஷோ ஆகுறது ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகுறவங்க சொன்னால் உங்களுக்கு மேல்முறையீடு பண்ண முடியாது ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புதுசாக தான் அப்பீல் பண்ண வேண்டியதற்கு இப்போ சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு அரசு புதுசாக அப்பீல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கவில்லை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தான் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த அக்டோபர் பதினஞ்சு பிறகு நீங்கள் மேல்முறைப்பாடு பண்ணுவதற்கு அதிகமான அதுக்குள்ள டேட்டு அதுக்குள்ள முகாம் கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் அதற்கான வீடியோ நம்ம பதிவிடும் மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு அரிய வாய்ப்பு இருக்குது என்ன வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊறுகையில் அருகாமையில் இருக்கிறதான் கொடுத்துருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உதவி மையம்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் மாவட்டத்திலையும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இதுக்குள்ள சிறப்பு முகாம் இருக்கலாம் உதவி மையம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரவுகள் எங்களுடைய இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸோ ஆகுது அவங்களும் டேரெக்டாக போய் உங்களுடைய டீட்டெயில்ஸும் கேட்கலாம் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல்முறையீடு பண்ணுவாங்க மேல்முறையீடு பண்ணாமல் உங்களுடைய விண்ணப்பம் இன்னும் பரிசீலனை உள்ளதுன்னு சொல்லிட்டு ஸோ ஆகும் ஸோ அவங்களும் போய் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த முகாமில் போய் நீங்களே கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்